السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இணை வைப்பு எனும் இறை நம்பிக்கை துரோகம் என்ற தலைப்பில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் விட, எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் அநியாயங்களையும் விட மேலான ஒரு குற்றத்தை பற்றி உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில நினைவூட்டல்களை சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இணை வைத்தல் அப்படின்னா என்ன? முதல்ல இந்த பாவம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இணை வைத்தல்னால் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இது ஒரே ஒரு கடவுள் கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம். இந்த முழு உலகத்தையும் படைத்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான், ஒரே ஒரு கடவுள் தான். அந்த ஒரே ஒருவனை தான் அல்லாஹ் என்ற பெயர் என்ன செய்து குறிப்பிடுது, குறிக்குது. நம்மளை படைச்சி இந்த உலகத்தை பராமரித்து இந்த முழு உலகத்தின் அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செஞ்சு இந்த முழு உலகத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடியது யாரு? ஒரே ஒருத்தன் படைச்சவன். எல்லாருடைய ஆள் மனசுலையும் இருக்கக்கூடியது அதுதான், நம்மளை படைச்சவன் அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த படைச்சவனுடைய இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது அவனுடைய, அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, வேறு யாரும் இதை செய்யலை. இன்னொரு கடவுள், பல கடவுள் அப்படிங்கிறது யதார்த்தத்தில் உண்மை கிடையாது, அது ஒரு பொய்யானது, கற்பனையானது. படைச்ச ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், நம்மளை படைச்சு இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யறத. இந்த படைச்சு நிர்வாகம் செஞ்சு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்தஸ்துகளை, இந்த உரிமை, இந்த விஷயம் அப்படிங்கிறத இன்னொன்றுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது இணை வைத்தல். நான் அது இன்னும் சில உதாரணங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அதே நேரம் இந்த படைச்ச இறைவனுடைய இன்னொரு ஒரு உரிமை தான், அவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும். நம்ம எல்லாருமே படைச்சவனால் படைக்கப்பட்ட படைப்புகள், அவனுடைய அடிமைகள், அந்த இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வணக்கங்கள் எல்லாமே அந்த படைச்சவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. படைப்புகளுடைய வணக்கங்களுக்கு சொந்தக்காரன் அந்த படைச்ச ஒரே ஒருவன். இந்த வணக்கம் என்ற உரிமையை ஒரு படைப்பு, ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு அல்லது இன்னொரு பொருளுக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு கொடுக்கும் போது, அது நம்பிக்கையாலோ செயல்பாட்டாலோ பேச்சாலோ கொடுக்கிற நேரத்தில் படைச்ச இறைவனுடைய அந்தஸ்தை இன்னொருத்தருக்கு பங்கு போடுறார். இது இணை வைத்தல் அப்படின்னு சொல்லப்படும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏன் நான் இது இப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக இந்த இணை வைத்தல் அப்படின்னா விபச்சாரம் மது இப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சிடும். இணை வைத்தல் அப்படின்னு சொல்லும் போது முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு பேருக்குமே என்ன செய்யறது இல்லை, சரியா புரியறது கிடையாது. சரி, சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனிதர் ஒரு சிலைய வடிவமைக்கிறார். வடிவமைச்சு அதை வந்து கடவுள் என்ற அந்தஸ்துல வச்சு வணக்கம் செய்கிறார். இந்த நேரத்தில் அவர் மூணு அடிப்படையில் என்ன செய்கிறாரு, படைச்ச இறைவனுடைய அந்தஸ்தை படைச்ச இறைவனுக்கு சமமாக இன்னொன்றை உருவாக்குறார். அதாவது ஒரு சிலையை உருவாக்குறாரு அப்படின்னா, இப்படித்தான் கடவுள் இருப்பார், கடவுளுடைய காது இப்படித்தான் இருக்கும், கடவுளுடைய கண் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவருடைய கற்பனையிலிருந்து பொய்யான ஒன்றை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொடுக்கிறார். இது ஒரு அடிப்படையில் தவறு. ரெண்டாவது, அந்த சிலையை இது கடவுள், கடவுள் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் இந்த சிலை செய்யும். அவர் மரியாதையாக சொல்லிக்கலாம், ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிலை அவரால் உருவாக்கப்படுது, அந்த சிலை கடவுள் செய்யக்கூடிய நோய் நிவாரணம், கடவுள் செய்யக்கூடிய படைத்தல், கடவுள் செய்யக்கூடிய பொருளாதாரம் கொடுக்கிறது, கடவுள் செய்யக்கூடிய வாழ்வாதாரம் கொடுக்கிறது, இதையெல்லாம் இந்த சிலை செய்யும் அப்படின்னு அவர் வணங்குற நேரத்தில் நம்பிக்கை வச்சு தான் என்ன செய்கிறாரு, வணங்குறாரு. அப்போ அந்த கடவுள் சிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அல்லது சிலை என்று சொல்லப்படக்கூடிய இதை கடவுளுடைய அந்தஸ்துக்கு அவன் செஞ்சிட்டாரு, வைக்கிறாரு. அப்ப கடவுளுடைய உரிமை இந்த சிலைக்கு என்ன செய்யப்படுது, பங்கிடப்படுது. இது கடவுளுக்கு இணை வைக்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்படும். என்னதான் ஒருத்தர் கோடி ரூபாய் சம்பாதிச்சு உயர்ந்துட்டாலுமே கூட அவருடைய ஆள் மனசுல என்ன இருக்கும், இதெல்லாம் கடவுள் கொடுத்ததுன்னு இருக்கும். அந்த வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய செயல்பாட்டை இந்த சிலைக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். இது இணை வைத்தல் அப்படின்னு சொல்லப்படும். கடவுளுடைய அந்தஸ்து சிலைக்கு பரிமாறப்படுது, அல்லது கடவுளுடைய இடத்துக்கு இந்த சிலை வைக்கப்படுது. நான் ஒரு சிலையை மட்டும் உதாரணம் வச்சு சொல்கிறேன், இது உலகத்தில் நடக்கக்கூடிய மற்ற விஷயத்துக்கு நீங்கள் பொருத்திக்கோங்க.
அடுத்த பகுதியாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிலையை வணங்குறார். தன்னுடைய வணக்கம் என்ற செயல்பாட்டை அந்த சிலைக்கு செய்றார். இந்த நேரத்துல படைச்சவனுடைய உரிமை இந்த சிலைக்கு கொடுக்கப்படுது. படைச்சவனுடைய உரிமை இந்த சிலைக்கு கொடுக்கப்படுது. இந்த இடத்துலயும் படைச்சவனுடைய அந்தஸ்தை இந்த சிலைக்கு என்ன செய்றாரு, கொடுத்துறாரு. படைச்சவனுடைய உரிமையை இந்த சிலைக்கு என்ன செய்றாரு, பங்கிட்டு விடுகிறார். இவரை இணை வைக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இணை வைக்கிறதுனா என்னென்ன, படைச்சவனுடைய அந்தஸ்தை, படைச்சவனுடைய உரிமை இன்னொன்றுக்கு பங்கிடுவது கொடுப்பதுதான் இணை வைத்தல் அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை தெளிவாக சொல்றான், ரப்பு சமாவாத்தி வல் அர்து வமா பைனஹுமா, இந்த வானங்களையும் பூமியையும் அதற்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் அந்த ஒரே ஒருவனே, அவனே. ஃபஅபுதுஹு, எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள், எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள், படைச்சவன் அவன் தான், எனவே நீங்கள் அவனையே வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனம் சொல்லுது. இன்னும் நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது அத்தியாயம் 21வது வசனத்துல, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅபுது ரப்பக்கும், உங்களை படைத்தவனையே நீங்கள் வணங்குங்கள். அவன் யார் தெரியுமா, அந்த படைச்ச கடவுள் என்பவன், உஅபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், உங்களை படைத்தவன், உங்கள் முன்னோர்கள் அனைவரையும் படைத்தவன், அவனையே நீங்கள் வணங்குங்கள். அல்லக்கும் தத்தக்கும், இப்படி படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவதால் தான் நீங்கள் இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனுக்கு பயந்து பயபக்தியுடையவர்களாக ஆக முடியும் அப்படின்னு பல வசனங்கள் குர்ஆன்ல நீங்க இருக்கிறத பார்க்கலாம். இதே போல இன்னும் ஒரு உதாரணத்தையும் சொல்லலாம். தர்காவுக்கு போய் முஸ்லீம்களே என்ன செய்யறாங்க, அங்க போயிட்டு சில பிரார்த்தனைகளை வணக்க வழிபாடுகளை செய்யறாங்க. இந்த நேரத்துல அந்த தர்காவில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, அவங்க இறந்து போன மனிதர்களுடைய சமாதி தான் தர்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு சமாதியில் போய்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், குழந்தை வேணும், ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு கேட்கிறாரு அப்படின்னா, முதல் இடமே அவர் இன்னும் இறந்து போகலை, என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதை கேட்கிறார். படைச்சவன் மட்டும்தான் அல்ல ஹை, அவன் மட்டும்தான் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அந்த பண்பில் அவரை இணையாக சமமாக ஆக்கிறார். படைச்சவன் மட்டும்தான் எங்கிருந்தாலும் கேட்கக்கூடிய ஆற்றலுடையவன். அந்த ஆற்றலை, அந்த பண்பை இந்த சமாதிக்கு கொடுக்கிறார். இந்த அடிப்படையில் அவர் இணை வைக்கிறார், படைச்சவனுடைய அந்தஸ்தை இங்க பங்கிடுறாரு. அது மட்டுமல்ல, அந்த சமாதியில் இருக்கக்கூடியவர் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அங்க போய் பிரார்த்தனை செய்யறாரு. அப்ப அந்த நேரத்துல கடவுளுடைய செயல்பாடுகளை இவருக்கு பங்கு போடுறாரு, கடவுளுடைய உரிமைகளை இவருக்கு பங்கு போடுறாரு அந்த சமாதிக்கு. அது மட்டுமல்ல, தன்னுடைய வணக்கம் என்ற பிரார்த்தனையை, பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை, பிரார்த்தனை ஒரு வணக்கம், அத்துஆ ஹுவல் இபாதா, இறைத்துதர் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பிரார்த்தனை தான் பிரதான வணக்கம். அந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அந்த சமாதிக்கு செய்றார். இப்படி பல அடிப்படைகள் என்ன செய்யப்படுது, தர்காவில் இணை வைக்கப்படுது. இது ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக. அன்புள்ள சகோதரர்களை, இணை வைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இணை வைப்பு ஏன் இவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு சொன்னா, இது அதிக அளவு வழங்கப்படுத்த தேவையில்லை, இருந்தாலும் கூட ஒருத்தருடைய உரிமை இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது அநியாயம். ஒரு முதலாளி கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னா, அந்த வேலை செய்கிறவர்கிட்ட தான் என்ன செய்யணும், சம்பளம் கொடுக்கணும். அப்படியா இல்லையா? சம்பளத்தை அவர்கிட்ட கொடுக்காம இன்னொருத்தர்ட்ட கொடுத்துட்டு உனக்கு கொடுத்தமா நினச்சிக்கிட்டேன்னு சொன்னால் எந்த தொழிலாயும் ஏற்றுக்கொள்றதில்ல. அதில் இப்படி வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு முதலாளி கிட்ட மாதம் மாதம் சம்பளம் வாங்கிறாரு, வேலையை இன்னொருத்தர்ட்ட கொண்டு போய் செய்கிறாரு. எந்த ஒரு எஜமானராவது எந்த முதலாளியாவது ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க, அந்த கணவன் அந்த மனைவியை படைக்கலை, அவர்களுடைய நோயை குணமாக்குறதுல எதுவும் கிடையாது. சில சில வாழ்வாதார உதவிகளை செஞ்சு கொள்றார், ஒரு அக்ரிமெண்டல் லைஃப், அவ்வளவுதான், தேவனா பிரிஞ்சுக்கலாம். ஆனாலும் கூட அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு கணவன் என்ற அந்தஸ்தை இன்னொரு ஆணுக்கு கொடுத்தா எந்த கணவன் என்ன செய்ய மாட்டான். அவ எவ்வளவுதான் கணவனுக்கு சின்சியரான மனைவியாக, எவ்வளவுதான் கணவனுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும், எந்த ரோசமுள்ள கணவனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், படைச்சவன் ரோசமுள்ளவன். இது போல நீங்க பல அடிப்படைகளில் என்ன செஞ்சு கொள்ளலாம், இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறத என்ன செஞ்சு கொள்ளலாம், புரிஞ்சு கொள்ளலாம் சகோதரர்களே. அடுத்ததாக இறைத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்கும்போது, நபி அவர்கள் விளங்கப்படுத்தி சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது, அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கும் போது நீ அவனுக்கு இணையாக இன்னொன்று ஆக்கிற பத்தியா, அவனுக்கு இணை வைக்கிற பத்தியா, இதுதான் எல்லா பாவங்களிலும் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு நீதம் கற்பிக்கப்படுது. இஸ்லாம் ஒரு நீதியினுடைய மார்க்கம்.
படைச்சவனுடைய விஷயத்தை ஆரம்பிச்சு படைப்புகளுடைய விஷயம் வரை எல்லாவற்றுக்கும் நீதத்தை சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த இடத்துல நபி அவர்கள் சொல்றாங்க, உன்னை எவன் படைச்சானோ அவனை வணங்குறது தான் சரியானது நீதமானது அப்படிங்கிறது. ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுமா, எத்தனையோ நீதிபதிகள், எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ பேராசிரியர்கள், எத்தனையோ கலாநிதிகள், இதுதான் சரி இதுதான் தவறு என்று பேசக்கூடியவங்க சிலைகளை வணங்குறாங்க, படைச்ச இறைவனை விட்டுட்டு படைப்புகளை வணங்குறாங்க, முன்னோர்களை வணங்குறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தில் நீதம்னா என்ன அப்படிங்கறத சிந்திக்கிறது இல்ல. ஒரு கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதி கோர்ட்டுக்கு உள்ள உட்கார்ந்துட்டு ஜட்மெண்ட் கொடுப்பார், தீர்ப்பு கொடுப்பார், இதுதான் நீதி இது அநீதி, இது சரி இது தப்புன்னு. அதே கோர்ட்டு விட்டு வெளியே வந்தா ஒரு சிலையை வணங்குறாரு. இவ்வளவு பெரிய கவலையான விஷயம் சகோதரர்கள். ஷைத்தான் நம்மை மறக்கடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல பெரும்பகுதி சொல்லக்கூடியது படைச்ச ஒரே ஒரு இறைவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும், யாரையும் வணங்கக்கூடாது, படைச்சவன் மட்டும்தான் வணங்க வேண்டும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த குர்ஆனுடைய பெரும்பகுதி சொல்றத ஒவ்வொரு பக்கங்களையும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இன்ன ஷிர்கல் லுல்முன் அதீம், இந்த இணை வைத்தல் அப்படிங்கறதுதான் எல்லா அநியாயங்களிலுமே மிகப்பெரிய அநியாயம். நபி அவர்கள் சொன்னாங்க ஒரு முறை, நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நீங்கள் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும் சரி அல்லாஹுக்கு இணை வச்சிடாதீங்க அப்படின்னு. எந்த பாவத்துக்கும் நபி அவர்கள் இப்படி சொல்லல, நீங்க துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் கூட இணை வச்சிடாதீங்க, அவ்வளவு மோசமான பயங்கரமான பாவம் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. ஒருவேளை ஒருத்தர் இணை வைக்கிறார், இணை வைப்பாளராகவே மரணிக்கிறார், அவருடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளல, அவருடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளல, அவருடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளல, படைச்ச இறைவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு அவர் வரல, கடைசி வரைக்கும் அதன்படி வாழல, அந்த நிலையில அவர் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் இழக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு மையுஷ்ரிக்கு பில்லாஹ், நிச்சயமாக யார் இணை வைத்தல் என்ற பாவத்தை குற்றத்தை செய்கிறார்களோ, லக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதையே தடை செய்து விட்டான், அவர் வாழ்நாளில் என்றைக்கும் சொர்க்கம் போகவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மாபெரும் குற்றம் தான் நினைவைத்தல். பொதுவாக இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை படி சொர்க்கம் நரகம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு எல்லாரும் நேரடியாக சொர்க்கம் நரகம் மட்டும் போவாங்க அப்படிங்கிறதில்ல, குறிப்பிட்ட இணைவைத்தல் அப்படிங்கிற அந்த பாவம் இருக்குதே இதுக்கு நிரந்தர நரகம், அவர் நரகத்தில் போனால் திருப்பி நரகத்திலிருந்து வெளியே வரவே முடியாது, ஒரு இன்றைக்குமே விடுதலை கிடையாது. ஆனால் இணைவைத்தல் என்ற பாவத்தை செய்யாமல் படைச்ச இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையில் மரணித்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பாவம் செஞ்சா ஒன்று அவருடைய பாவங்களுக்காக மன்னிக்கப்படுவாங்க, அல்லது எல்லா பாவங்களுக்காகவும் தண்டிக்கப்படுவாங்க, அல்லது சிலது மன்னிக்கப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடியதுகளுக்காக தண்டிக்கப்பட்டு ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயமாக அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நிரந்தரமாக இருந்துருவாங்க. நிரந்தரம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா, அதுக்கு கால வரையறையே கிடையாது, இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு மாதம் எதுவுமே கிடையாது, நிரந்தரம், அதோட பெர்மனன்ட், இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு கணிதத்தில் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க மேக்ஸில், முடிவிலையே, அது முடிவே கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் அதை சொல்கிறான் குர்ஆனில், இணை வச்ச நிலையில் மரணித்தவங்க நிரந்தரமாக நரகத்துக்கு போவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு ஒரு நாளும் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஒரு ஆடு மறுமையில் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையில் ஒரு ஆடு, அதாவது ஒரு மரணத்தின் மரணம் ஒரு ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வரப்படும், அந்த ஆடு என்ன செய்யப்படும், அறுக்கப்படும், சொர்க்கவாதிகள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நரகவாதிகள் எல்லாரும் கவலைப்படுவாங்க, ஏன் அதுக்கு பிறகு மரணமே கிடையாது, மரணத்துக்கே மரணம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள், என்றைக்கும் அதில் முடிவே கிடையாது சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்றான், இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் இணை வைத்தல் என்ற குற்றத்தை ஒரு மனிதரிடத்திலிருந்து மன்னிக்கவே மாட்டான். வயகுஃபிரு மா தூன தானிக லிமை யஷா, அது அல்லாத நீங்க என்ன பாவத்தை எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான், ஆனால் நரக ஆனால் இணை வைத்தல் அப்படிங்கிற அந்த பாவத்தோடு மரணிச்சவங்கள ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய உச்சகட்ட எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு கருணையாளன் தான் அல்லாஹ், அவனே மன்னிக்காத ஒரு பாவமாக இணை வைப்பு இருக்குது அப்படின்னா எவ்வளவு மோசமான பாவமாக அது இருக்கும். சில நினைக்கிறாங்க என்ன கடவுளை விட்டுட்டு இன்னொருத்தர் வணங்குறதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு, படைச்சவனுடைய பார்வையில் அதுதான் மிகப்பெரிய பாவம். நீங்கள் 1000 கொலை செஞ்சாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இறைவன் அவனுக்கு ஒரு முறை இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் என்று சொல்றான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. வானம் பூமி அளவுக்கு எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு வந்த ஒருவனை கூட அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், ஆனால்
தனக்கு இணை வைத்து விட்டு வந்தவனை மன்னிப்பதற்கு இறைவன் ஒருபோதும் தயாராக இருப்பதில்லை அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, இறைவனுடைய வேதம் சொல்லுது. அது மட்டுமா, ஒரு மனிதன் இணை வைத்தவனாக இருந்து அவன் செய்யக்கூடிய எத்தனை நல்ல செயல்களாக இருக்கட்டும், அவன் 1000 கோடி தர்மம் செய்யட்டும், ஒருபோதும் ஒண்ணு கூட இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் மரணத்திற்கு பின்னால். அது எந்த பலனையுமே அவனுக்கு அளிக்காது. இதுதான் பிராக்டிக்கல், இதுதான் நிதர்சனம், இதுதான் யதார்த்தம். படைச்ச இறைவனுடைய விதி இதுதான், இதுதான் நிர்ணயம், அவனுடைய வழிமுறை இதுதான். நீங்க 1000 கோடி நன்மை செஞ்சாலும் சரி, ஒருபோதும் அதுல ஒண்ணு கூட இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுலயும் குறிப்பாக என்ன தெரியுமா, இறைவன் நீதியாளன். இணை வைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு, அதாவது அவர்களுடைய நன்மைகளை இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அதுக்கு பகரமாக மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்னு ஜுதான் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவரு நபி அவருடைய காலத்துல அதுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு. அவரு பல நன்மையான விஷயங்களை செய்யக்கூடியவர், உறவினர்களை பேணி வாழக்கூடியவராக இருந்தாரு, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக, பசிஞ்சவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சோசியல் ஒர்க்கையும் பண்ணக்கூடியவராக இருந்தார். நபி அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இவர் சொர்க்கம் செல்வாரா அப்படின்னு, இல்லை அவர் போக மாட்டார், காரணம் அவர் இணை வைக்கக்கூடியவராக மரணித்தார். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த இணை வைத்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்க இழக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், படைத்த இறைவனை ஒருபோதும் அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இழந்துருவாங்க. ஒரு மனிதன் சொர்க்கத்தை விட மேலான பாக்கியமாக நினைக்கக்கூடியது படைத்த இறைவனை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம். அந்த பாக்கியத்தையும் இழக்கிறான்னு சொன்னால் வேதனையிலும் வேதனை என்ன தெரியுமா, தன்னை தண்டிப்பவன் யாருன்றே தெரியாமல் ஒரு மனிதன் வேதனையை அனுபவிப்பது தான். அந்த பாக்கியத்தையும் ஒரு மனிதன் என்ன செஞ்சிடறான், இழந்து போயிடுறான். இதெல்லாம் நாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆன் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வேதம், மனிதர்களுக்கான வேதம், படைத்த இறைவன் மனிதர்களுக்காக கொடுத்தது. இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த வேதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற செய்தியை. உங்களுடைய மனசு புண்படுதோ இல்லையோ அதை நமக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மென்மையாக சொல்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் இதுதான், குடிக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷப்படுறீங்க. ஆனால் படைச்ச இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு பயன்படக்கூடிய உபதேசத்தை சொல்லும்போது மட்டும் உங்களுடைய நம்பிக்கையை அவமதிக்கிறதாக நினைக்கிறீங்க. எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம யாருடைய நம்பிக்கையும் அவமதிக்கல, இது சரி இது பிழை, இதுதான் இந்த வேதம் சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியை உங்கள்ட்ட நேரடியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுமோ அந்த அளவுக்கு புரியற மாதிரி சொல்ல முயற்சி செய்கிறோம். இதுதான் நம்முடைய பிரச்சாரமும். படைச்ச இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக நீங்களும் ஆகணும், நீங்களும் சொர்க்கம் போகணும், அப்படி தான் நம்முடைய ஆசை அப்படிங்கிறது எல்லாமே. இல்லைன்னா நம்ம எல்லாரும் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் அல்லாஹும் அதாவது இந்த இணை வச்சக்கூடிய ஒரு மனிதன்ட்டு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு உரையாடு, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு நரகவாசி அல்லாஹ் கூப்பிட்டு பேசுவான், உனக்கு அந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்து இந்த நரகத்தை விட்டு தப்புறதுக்கு இதை பகரமாக நான் கேட்டால் நீ கொடுத்துருவியா, உலகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்து நீ நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கே பகரமாக கேட்டால் நீ கொடுக்க தயாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அந்த நரகவாதி சொல்லுவான், ஆமல்ல நான் தயாராக இருக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதை விட அற்பமானதை தான் உன்ட்ட கேட்டேன், என்னை மட்டுமே வணங்கணும், எனக்கு இணை வைக்கக்கூடாது என்ற அற்பமான ஒரு விஷயத்தை கேட்டேன், இதை நீ செய்யலை அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ பெரிய விஷயம் சகோதரர்களே, சாதாரண விஷயம் இணை வைக்காமல் வாழ்வது அப்படிங்கிறது. அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளணும், நீங்களும் நாங்களும் எல்லோரும் சொர்க்கம் போகணும். இது படைத்த இறை நினைப்பின எல்லா இறை தூதர்களுடைய முதற்கட்ட பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையாக்க வேண்டும். இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தார்களும் சொர்க்கம் போக வேண்டும். அவர்கள் இணைவிப்பு என்ற பாவத்தை விட்டு வெளியே வந்து ஏகத்துவ ஒரே இறைவனுடைய கொள்கையில் மரணிக்கக்கூடியவராக ஆக வேண்டும். படைத்த இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் முடிக்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.